ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ. திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் ஏகே. கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த விதமான ட்ரிங்கையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. பட் நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எஸ்பெஷலி ஃபார் ட்ரிங்கர்ஸ். கொஞ்சமாக குடித்தாலும் சரி தான், கூடுதலாக குடித்தாலும் சரி தான், மீடியமாக குடித்தாலும் சரி தான், பட் எல்லா ட்ரிங்கர்ஸ்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே அந்த ட்ரிங்க், அதாவது இந்த மதுபானம் அப்படிங்கிறது உடம்புக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் கவர்மெண்ட்டே செல் பண்ணாலும் அவங்களும் சொல்கிறது என்ன, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படிங்கிற ஒரு டேகோடு தான் செல் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா பாட்டிலையும் வந்து லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். அண்ட் ஈவன் நம்ம ஒரு சினிமா பார்க்கும்போது அதில் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வந்தால் கூட லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுறாங்க. பட் இருந்தும் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றது வந்து இதுவரைக்கும் நிறுத்ததில்லை ஆக்சுவலாக. பட் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதிகாலம் முதலே இந்த மனிதர்களுடைய ஒரு மனிதனுக்கு தெரியாமலே கூட ஒரு பயணித்து வர்றது அந்த ஒரு மதுபானம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். பிசி, அதாவது பிஃபோர் கிறிஸ்டி 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஒயின் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. பட் அப்போ தான் வந்து அது மதுபானம் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. பட் பழைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிசி 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மதுபானம் வந்து மனிதனுடைய பயணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் கிளியராக வந்து எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் உடம்புக்கு எதனால் கேடுதல் அப்படின்னு சொன்னால், ஒரு லிமிட்டு தாண்டி போகும்போது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மிஞ்சினால் கண்டிப்பாக அது ஒரு விஷமாக தான் மாறும் அப்படிங்கிற வந்து உலக அறிந்த ஒரு உண்மையும் கூட. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த மதுவில் எப்படி எவ்வளோ ஐட்டம் நம்ம சாப்பிட்டா, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் வராது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வேர்ல்டு வைடு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இதை பற்றி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு மனுஷன் சராசரியாக எவ்வளோ டெய்லி குடிக்கலாம் டீட்டெயில்டாக அவங்க வந்து ஒரு வரைமுறை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ட்ரிங்க்ஸ் நம்ம சாப்பிட்றோம், எஸ்பெஷலி பீராக இருக்கட்டும், ஒயினாக இருக்கட்டும், அண்டு லிக்யூராக இருக்கட்டும், அண்டு ஹாட் ட்ரிங்க்ஸ், ரம்மு, ஜின்னு, ஓட்கா, பிராண்டி, விஸ்கி, டெக்கிலா, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றோம். பட் எல்லா ட்ரிங்க்கும், எல்லா ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸுக்கும் அந்த ஆல்கஹாலோட ஒரு அந்த ஒரு லெவல், அந்த அதனுடைய கண்டென்ட் வந்து வேறுபடுது. அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. நார்மலாக அந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வரையறுத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நார்மலாக சராசரி ஒரு அவரேஜ் மனுஷன் டெய்லி வந்து 2 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கணக்கீடு ஃப்ளூட் அவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷர் மூலமாக தான் கணக்கிடப்படுது. இந்த ஃப்ளூட் அவுன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக லிக்யூடை அளக்கிற ஒரு மெஷரை தான் இந்த ஃப்ளூட் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக, பிஎஸ் ஸ்டாண்டர்டு அண்டு யூஎல் ஸ்டாண்டர்டு, அதாவது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, இந்த 2 ஸ்டாண்டர்டுக்கும் பொதுவாக ஒத்து போகிற ஒரே ஒரு மெஷர்மெண்ட் அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு லிக்யூரை அளக்கக்கூடிய, அதாவது இந்த ஒரு லிக்யூடை அளக்கக்கூடிய அந்த ஒரு மெஷர் தான், அதான் ஃப்ளூட் அவுன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃப்ளூட் அவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷரில் தான் அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரிங்கை வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற பலவிதமான ஐட்டம்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம், நிறைய ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணுறோம், எல்லா ட்ரிங்க்ஸையும் நான் ஒரு 6 கேட்டகரிகளாடி இதை டிவைட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ முதல் கேட்டகரி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரெகுலர் பீர். ரெகுலர் பீர் அப்படின்னு சொன்னால், 4% to 5% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற ஒரு பீர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ராங் பீர், அதாவது 7% to 10% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற ஒரு பீர் தான் நம்ம செகண்ட் கேட்டகரியில் வச்சிருக்கோம். தேர்ட் கேட்டகரியில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஒயின், அதாவது 12% ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒயின், அது ரெட் ஒயின் வந்தாலும் சரி தான், ஆர் ஒயிட் ஒயினாக சரி தான், 12% இருக்கிறதால தான் தேர்ட் கேட்டகரியில். ஃபோர்த் கேட்டகரியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ராங் ஒயின், அதாவது 17% ஆல்கஹால் இருக்கிற ஒரு ஒயின், ரெட் ஒயினாக தான் சரி தான், ஒயிட் ஒயினாக சரி தான், ஃபோர்த் கேட்டகரியில். ஃபிஃப்த் கேட்டகரி என்ன அப்படின்னா, லிக்யூர். லிக்யூர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிக்யூர் அண்ட் லிக்யூர், இட்ஸ் நாட் லிக்யூர் ஆக்சுவலி, இட்ஸ் லிக்யூர் இஸ் எ டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து மினிமம் 24% ஆல்கஹால் கண்ட, அது வந்து ஃபிஃப்த் கேட்டகரியில். ஆறாவது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஐட்டம்ஸ், நம்ம அதிகமாக சாப்பிட்ற ரம்மு, ஜின்னு, ஓட்கா, டெக்கீலா, விஸ்கி, பிராண்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம் வர்றது தான் நம்ம 6வது கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஸோ இந்த 6 கேட்டகரியில் உள்ள ஐட்டத்தை நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம டெய்லி சாப்பிட்டா பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இதை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ளூட் அவுன்ஸில் வந்து கணக்கிட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வந்து நார்மலாக எல்லா ட்ரிங்க்குமே நம்ம சாப்பிட்றது மில்லி லிட்டரில், அதாவது எம்எல் மில்லியில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரிங்க்ஸையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். 1 ounce = 8 milli அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உடனே டவுட் வரும். ஸோ அது என்ன அப்படின்னா, 1 ounce = 29.57 milli. ஸோ அதாவது ரவுண்ட் ஃபிகரில் எல்லாருமே, ஈவன் யூஎஸில் சார் தான், ஈவன் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் சார் தான், அதை ரவுண்ட் ஃபிகர் ஆட்டு 30 ml அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம எடுக்கிற ஒரு ஸ்மால் பெக்கு. இந்த 30 milli தான் 1 ounce ஆட்டு கணக்கிடப்படுது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெகுலர் பீர், 4% to 5%. இந்த 4% to 5%ல எத்தனை அவுன்ஸு 1 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 12 ounce, அதாவது 12 ounce 1 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்கை வந்து கணக்கிடப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ 12 ounce அப்படிங்கிறது எத்தனை மில்லின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 12 × 30. ஸோ டோட்டலாக வருது என்ன பார்த்தீங்கன்னா, 360 ml ஒரு ஸ்டாண்டர்டு ட்ரிங்க்.
ஸோ அப்படின்னா சார் நார்மலாக ஒரு மனுஷன் ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் சாப்பிடலாம். அப்போ 360+360 பார்த்தீங்கன்னா 720 ml. அப்படி நார்மலாக இந்த மாதிரி 4-5% உள்ள பாட்டில் எல்லாமே 330 ml வரும். 330 ml நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த 330 ml அப்படின்னா நீங்கள் ரெண்டு பீர் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது கேட்டகரியில் நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பீர், அதாவது 7%-10% இருக்கிற ஒரு பீர். ஸோ அந்த பீர் தான் நம்ம பொதுவாக எல்லாருமே விரும்புகிறது, ஆக்சுவலாக ஸ்ட்ராங் பீர் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்ட்ராங் பீரில் எத்தனை அவுன்ஸ் வந்து ஒரு ட்ரிங்காக கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா 9 ounces. ஸோ 9 ounces ஈக்குவல் டு எத்தனை ml அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 ml. 9 × 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 ml. 270 ml ஸ்ட்ராங் பீர் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னு சராசரி மனுஷன் ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 540 ml. அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ராங் பீர் 650 ml விட குறவு. ஸோ மேக்ஸிமம் 650 ml ஒரு பாட்டில் நீங்கள் சாப்பிட்டா அது எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலர் ஒயின், அதாவது 12% ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள ஒரு ஒயின். ஸோ அதில் 5 ounces நம்ம எடுக்கலாம். 5 ounces அப்படிங்கிற 5 ounces வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க். 5 ounces ஈக்குவல் டு 150 ml. ஸோ நார்மலாக ஒயின் கப்பு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதே 150 ml அளவில் வர்றது தான். ஸோ அதனால் ரெண்டு கப்பு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக டெய்லி வித்தவுட் எனி இஷ்யூஸ். பொதுவாக ஒயின் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் மட்டுமே எடுத்தால் அது கண்டிப்பாக உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஹார்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நாலாவது கேட்டகரி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் ஒயின். ஸ்ட்ராங் ஒயின் அப்படின்னு சொன்னால் 17% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஒயினை தான் நம்ம நாலாவது கேட்டகரியில் பார்க்குறோம். நாலாவது கேட்டகரியில் வர்ற இந்த ஸ்ட்ராங் ஒயினில் எத்தனை அவுன்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா வெறும் 4 ounces. ஸோ 4 ounces அப்படிங்கிறது 120 ml. அந்த 120 ml தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க். அப்போ ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் 240 ml. இதே ஒயின் கப்பு 120 ml வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 120 ml ரெண்டு கப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அஞ்சாவது கேட்டகரியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் லிக்யூர். ஸோ லிக்யூர் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. லிக்யூர் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிக்யூர் அண்ட் லிக்யூர் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் லிக்யூர் என்னென்னு தெரியணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே போய் அந்த வீடியோ பாருங்கள். லிக்யூர் 24% ஆல்கஹால் கண்டில் வருது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்கு எத்தனை அவுன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3 ounces வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ 3 ounces அப்படிங்கும்போது 90 ml. ஸோ ஒன் ட்ரிங்க் 90 ml அப்படின்னா ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படிங்கும்போது 180 ml. ஸோ 180 ml லிக்யூர் நம்ம எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. ஆறாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது ரம்மு, ஜின்னு, ஓட்கா, பிராண்டி, விஸ்கி, டெக்கிலா, அப்படி எல்லா ஹார்ட் ட்ரிங்க்ஸுமே ஆறாவது கேட்டகரியில் வருது. அதனுடைய ஆல்கஹால் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40% to 42.8% ஆல்கஹால் கண்டென்ட். இதில் எத்தனை அவுன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1.5 ounces தான் நம்ம எடுக்கணும் அஸ் அ ஒன் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க். அஸ் இது 1.5 ounces ஈக்குவல் டு 45 ml. ஸோ 45 ml ஒன் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னா 90 ml, அதாவது ஒரு குவார்ட்டரில் பாதினே சொல்லலாம் ஆக்சுவலாக. பட் நார்மலாக அந்த குவார்ட்டரில் பாதி யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருக்கலாம், பட் நமக்கு மேக்ஸிமம் குவார்டர் தாண்டினா ஆஃப் தாண்டினா ஏன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லு வர நம்ம அடிக்கிற கண்டிஷனில் நிறைய பேர் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த ஒரு 45 ml ஒன் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அடுத்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அஸ் 90 ml சாப்பிடணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ சம் எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஓகே அஸ் பெட்டர், பட் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 months நீங்கள் ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஊரில் கிடைக்கிற பிராண்டியாக இருந்துச்சுதான், விஸ்கியாக இருந்துச்சுதான், ராவா அடிச்சு அதாவது நீட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முடியாது ஆக்சுவலாக. ப்ரீமியம் ரேஞ்சில் ஏதாவது ஒரு நல்ல நம்ம ஊர்லேயே குவாலிட்டியான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ ஓரளவுக்கு காசு நிறையா குவான்டிட்டி வாங்காமல் கொஞ்சமாக குவான்டிட்டி வாங்கி நான் ஏற்கனவே வீடியோ சொல்கிற மாதிரி 30 ml, அதாவது 45 ml ரெண்டு பக்கம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 45 ml ஊற்றி ஹாஃப் அன் அவர் அந்த ஒரு பக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் அடிக்கிற அந்த பூஸு கண்டிப்பாக அதில் கிடைக்கும். ஸோ டெய்லி ட்ரிங்க் பண்ணுறவங்க ஒரு மினிமம் 3 months, அதாவது ஒரு 60-90 days நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த 45 ml 2 packs அதாவது 90 ml உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்கர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதிகமாக குடிக்கிறவங்க, அவங்க எவ்வளோ குடிக்கிறோம், நம்ம உடம்புக்கு கேடா என்னன்னு தெரியாமல் குடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் அந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் இந்த சேனலில் கண்டிப்பாக அடுத்த வாரோடைய வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோஸாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் டு சப்ஸ்கிரைப், ஆக்சுவலி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கூடிய விரைவில் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, சீஸ் கைஸ். We'll be right back.